தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கராத்தே பயிலும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தகுதி போட்டி தேர்வு நடைபெற்றது. இஷிரின் கராத்தே பயிலும் 150 மாணவ மாணவிகள் கடந்த ஓராண்டுக்கு மேலாக இப்பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்கள் பயிற்சிக்கேற்ப தகுதி போட்டி தேர்வு கும்பகோணம் பானாதுறை மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் கும்பகோணம் போக்குவரத்து ஒழுங்கு காவல் பிரிவு ஆய்வாளர் சரவணகுமார் கலந்து கொண்டு தகுதி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் மற்றும் அவர்களுக்குரிய வண்ண எடுப்பு பட்டைகளை வழங்கினார். மயிலாடுதுறை அருகே மாநிலி அம்பாள் உடனுறை அமுததீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. செத்தூர் கிராமத்தில் உள்ள அமுதீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலை அமைத்து புனித நீர் கலசங்களை வைத்து 4 கால பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து மேளதாளம் முழங்க வேத விற்பன்னர்கள் புனித நீர் கலசங்களை சுமந்து வந்தனர். பின்னர் சூரியனார் கோவில் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மகாலிங்க தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் அமுதீஸ்வரர் ஆலய விமான கோபுரத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஈசனின் அருளை பெற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூரை வீடு தீப்பற்றி எரிந்ததில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. கிளியூர் கிராமத்தைச் சேர்ந்த கலிகன் மனைவி பொறம்பாத்தே இவர் அருகில் உள்ள நிலத்திற்கு வேலைக்கு சென்ற நிலையில் இவரது வீடு தீப்பிடித்து எரிந்தது. இதில் வீட்டில் இருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. இதனைத் தொடர்ந்து கிராம மக்களே தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் வியாபாரம் செய்ய அனுமதிக்க கோரி சாலையோர கடை வியாபாரிகள் நகராட்சி ஆணையாளரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். தாராபுரம் உழவர் சந்தையில் அரசின் அடையாள அட்டை பெற்ற 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது காய்கறிகளை கொண்டு வந்து விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் இவர்கள் அனைவரும் நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று உழவர் சந்தை அருகிலேயே வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் அல்லது பொள்ளாச்சி செல்லும் சாலையில் அதற்காக இடம் ஒதுக்கி தர வேண்டும் என கூறி நகராட்சி ஆணையாளர் ராமரிடம் மனு அளித்தனர். உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தையொட்டி சென்னையை அடுத்த செங்குன்றத்தில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு வாசகங்கள் அடக்கிய பதாகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பியவாறு பேரணி சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா அமைப்பின் சார்பில் நடைபெற்ற இப்பேரணியானது செங்குன்றம் திருவள்ளூர் கூட்டு சாலையில் இருந்து செங்குன்றம் பஜார் வரை நடைபெற்றது. இதில் செங்குன்றத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் சமூக சேவகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பூட்டிய வீட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்கில் இருந்து தீ பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டது. துறையூர் இந்திரா நகரில் குமார் காவியா என்ற தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் இவர்கள் குடும்பத்துடன் உறவினர் திருமணத்திற்காக ஈரோடு சென்றுள்ளனர். அப்பொழுது வீட்டில் சாமி கும்பிட்டுவிட்டு விளக்கை ஏற்றி வைத்தபடியே வீட்டை பூட்டி சென்றுள்ளனர். இதனையடுத்து எதிர்பாராத விதமாக விளக்கில் இருந்து தீயானது வீட்டில் பரவ தொடங்கியது. இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த துறையூர் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். வேலூரில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாவட்ட காவல்துறை மற்றும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் புறாக்களை பறக்கவிட்டும் கொடியசைத்தும் துவங்கி வைத்தார். அப்போது நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகங்களை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் ஊர்வலமாக சென்றனர். மேலும் போதைப் பொருள் தடுப்பு குறித்து நடத்தப்பட்ட கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் ஆனி விஜயா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா, சாரண் சாரண்யர் இயக்க மாணவ மாணவிகள் மற்றும் பயிற்சி காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் அதிகாரிகள் முறைகேடாக நடந்து கொள்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதாச்சலத்தில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல்
மணிலா உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்துவது வழக்கம். இந்த மின்னணு எடை இயந்திரம் இருந்தும் கைகளால் எடை நிறுத்துவதால் மூட்டைக்கு 2 கிலோ அளவிற்கு பொருட்கள் கீழே சிதறுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மது அருந்தும் இடமாக மாறிவிட்டது என்றும், இரவு நேரங்களில் தங்கும் விவசாய பெண்மணிகளுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை என்றும், அங்கு கழிவறைக்கு கட்டணம் வசூலிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பெரிய கோவிலில் உள்ள தனி மண்டபத்தில் நந்தியம் பெருமான் எழுந்தருளியுள்ளார். இந்நிலையில் பிரதோஷத்தை முன்னிட்டு விபூதி, திரவிய பொடி, மஞ்சள் பொடி, இளநீர், பழங்கள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட அருகம் புல், பூக்கள் ஆகியவை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உணவக மேலாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். ஆண்டகலூர் கேட் பகுதியில் தனிநபருக்கு சொந்தமான உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்திற்கு வரும் வாடிக்கையாளர்கள் அருகே உள்ள தேநீர் கடையின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்வதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக உணவக மேலாளர் மேகநாதன் மற்றும் தேநீர் கடை உரிமையாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆவேசம் அடைந்த தேநீர் கடை இளைஞர் உணவக மேலாளர் மேகநாதன் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தாக்குதல் நடத்திய 3 பேரை தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த வடமங்கலம் தனியார் கல்லூரியில் தனியார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இதில் ஸ்ரீபெரும்புத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சைலேந்திரன் கலந்து கொண்டு பள்ளி வாகனங்களில் உரிமம் முறையாக உள்ளதா, ஆபத்தான நேரங்களில் வெளியேறியக்கூடிய வழிகள், முதலுதவி பெட்டிகள் உள்ளதா என ஆய்வு செய்தார். இதில் 14 வாகனங்களில் உரிய பாதுகாப்பு இல்லாமல் செயல்படுவதாக கூறி வாகனங்கள் தற்காலிகமாக இயக்க அனுமதி மறுக்கப்பட்டது. இதனையடுத்து பள்ளி பேருந்து வாகன ஓட்டுநர்களுக்கும் 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மூலம் சிகிச்சை அளிக்கும் முறை குறித்து செய்து காண்பிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே அரசு பேருந்து பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 35 மேற்பட்டோர் காயமடைந்தனர். தாழக்குடியில் இருந்து அரசு பேருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புத்தேரி மார்க்கமாக நாகர்கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் கிரீசன் தம்பி, நடத்துனர் பால் சுப்பிரமணியம் உட்பட 35 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனையடுத்து அவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனா்.